ஒரு ஸ்பெஷல் நியூஸும் இருக்கு இந்த நவராத்திரி டைம்ல. அது என்னன்னா, வாராஹி அம்மன் கனடா வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே எல்லார் வீட்லயும் இருக்காங்க. பட் வாராஹி அம்மன் பாத்தீங்கன்னா, கனடால ஒரு டெம்பிள்ல வந்து அவங்களுக்கு சன்னதி வச்சிருக்காங்க. வாராஹி அம்மனுக்கு தனி சன்னதி வந்துச்சு. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்னா, இதை எடுத்து நடத்தினது எல்லாமே பாத்தீங்கன்னா லேடிஸ் தான். அது என்ன தெரியல, வாராஹி அம்மனுக்கும் லேடிஸ்க்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். என்னோட அந்த வாராஹி மகாமந்திரம் போட்டு நிறைய பேர் வீட்டுல அம்மன் பால் குடிக்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு மாத்தி மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வழக்கம் போலவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன போயிட்டுருக்கு, ஆஷாட நவராத்திரி போயிட்டுருக்கு. நம்ம வாராஹி அம்மனுக்கு நம்ம 9 பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 10 விஜயதசமி வருது. இது 19th போயிட்டுருக்கு. 28th விஜயதசமி வரைக்கும் இந்த பூஜை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமே நம்ம வீட்டில் பண்ணுற பூஜை. அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய கம்யூனிட்டி பேஸ் போஸ்ட் பார்த்துட்டு இருந்திங்கனாலே வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கலசம் வச்சு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம், அண்ட் வெறும் அம்மன் சிலை அம்மன் படம் வச்சு பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம். இப்போது என்னென்னா, இன்னொரு ஸ்பெஷல் நியூஸும் இருக்குது இந்த நவராத்திரி டைமில். அது என்னென்னா, வாராஹி அம்மன் கனடா வந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. பட் வாராஹி அம்மன் பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு டெம்பிளில் வந்து அவங்களுக்கு சன்னதி வச்சுருக்காங்க. ஒரு கோயிலில் சன்னதியாகவே அம்மனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா, இங்கே கனடாவில் ஆண்டாரியோ ஸ்டேட், ஓகேயா, ஆண்டாரியோ ஸ்டேட்டில் பிராம்டன் சிட்டியில் இருக்கிற முருகர் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா, வாராஹி அம்மனுக்கு தனி சன்னதி வந்துடுச்சு. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, இதை எடுத்து நடத்தினது எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸ் தான். அது என்ன தெரியல, வாராஹி அம்மனுக்கும் லேடிஸ்க்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. எடுத்து நடத்தினது எல்லாமே லேடிஸ். 3 வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த மாதிரி அம்மனுக்கு அம்மனோட சந்நிதியே இங்கே இல்லையே அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அதை யோசித்து அதுக்கப்புறம் அம்மனை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு விக்ரகமாக, பெரிய விக்ரகம் அம்மனுக்கு வந்து ஆர்டர் பண்ணி இந்தியாவிலேருந்து இங்கே கனடாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு முக்கியமாக சிலைகள் இம்போர்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லைங்க, வெரி டிஃபிகல்ட். ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கும். இந்தியன் கஸ்டம்ஸும் செக் பண்ணுவாங்க, இங்கே கனடியன் கஸ்டம்ஸும் செக் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் எங்கேயோ போயிடும். ஆனால் இவங்க வந்து தே ஆர் லைக் ஃப்ரம் நார்மல் ஃபேமிலிஸ், அதுலேருந்தே வந்து அவங்களால முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணி அப்புறம் க்ரௌட் சோர்ஸ் பண்ணி மீதி பேரோட கான்ட்ரிபியூஷனும் அக்செப்ட் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் அங்கே சன்னிதி வர அளவுக்கு செஞ்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்சிக்வெண்ட்டாக அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. 19th to 22nd கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கடுத்து 23rd மண்டல பூஜை ஆரம்பிச்சிருக்கு. 48 மண்டல பூஜை. ஸோ நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே மண்டல பூஜை அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் கனடாவில் இல்லை, நான் அவுட் ஆஃப் கனடா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த மண்டல பூஜைக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வேண்டுதல் இருக்குது, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், லைக் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க டிலே ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வேறு எதுவும் பிரச்சனைகள் கூட இருக்கலாம், இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டிக்கிட்டு அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இந்த 48 இருக்கு இல்லையா, அந்த நாளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து அவங்க பேரில் அங்கே அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஃபேமிலிஸ் கம்பைண்டாக கூட ஒவ்வொரு நாள் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து பாரபட்சமே இல்லை, கனடாவில் இருக்கவங்க மட்டும்தான் இதை பண்ணலாம், அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. யூஎஸ்ல இருக்கவங்க, யூரோப்பில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் தமிழ், ஸ்ரீலங்கன் தமிழ், ஒரு வேறுபாடும் இல்லை. அம்மனுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்னு வேறுபாடும் இல்லை. அதர் நான் தமிழ்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இங்கே நாங்கள் ஃப்ளையர்ஸ் கொடுக்குறோம், இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி உங்களால் ஆன கான்ட்ரிபியூஷன் எது பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலெல்லாம் சப்மிட் பண்ணலாம். அது வந்து அந்த பர்டிகுலர் டே அம்மன்கிட்ட வச்சுட்டு அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றும்படி அந்த ஐயரோட பூஜைலாம் நடக்கும், அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் மண்டல பூஜை வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும். இது ஸ்பெசிஃபிக்காகவே அந்த
ஐ திங்க் கலசம்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் பூஜை, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆராதனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பேரில் அம்மனுக்காக பண்ணுறது அப்படின்றது நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக சீரியஸாக நான் சொல்கிறேன், அம்மன் வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கும் அம்மன் பற்றி நம்மளை கேள்விப்படுறதுக்கும் நம்ம அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொடுப்பினை இருக்கணும். அந்த கொடுப்பினை நம்ம எல்லாருக்குமே வந்து அம்மன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் யா, இது தவிர இதுக்கு மேலே இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸையும் வந்து அங்கே அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டு இல்லையா, இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கு, நீங்க வாராகியம்மன் என்ன விஷயத்தை உங்க லைஃப்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சரி பண்ணணும் நினைக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டுதலா கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் போடாம, இல்லம்மா எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வாராகியம்மன் என் லைஃப்ல எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நினைக்கிறேன், என்னால முடிஞ்சது சின்ன அமௌண்ட் தான், அதையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா அவங்கள ரீச் பண்ணலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதையும் எடுத்துக்கிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனையும் எடுத்துப்பாங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலிஸ் கம்பைன் பண்ணி கூட அந்த மண்டல பூஜையை பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே என்னால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த இடம், அதனால் என்னால் இந்த நவராத்திரி டைம்லேயே போகணும்னு நினச்சேன் பட் முடியல. பட் நான் பட் என்னால் வீக்கெண்ட் அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே டைரெக்டாக வந்து மண்டல பூஜையை புக் பண்ணிவிட்டு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் அவங்கக்கிட்ட சொல்லி புக் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னை ரீச் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த லைக் இது வந்து ரொம்பவே எங்களால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமானே தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலிஸாக இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, ஸோ எங்களால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது லிமிட்டட் அமௌண்ட் தான் பண்ண முடிஞ்சது. இருந்தாலும் அதிலே வந்து அம்மன் இவ்வளோ தூரம் இங்கே வர அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அம்மன் சிலையை வாங்கிட்டீங்க, அம்மனை இங்கே வர வச்சிட்டீங்க, என்னால் முடிஞ்சது வந்து இந்த நியூஸை நான் நாலு பேருக்கு சொன்னேன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இஷ்டம் இருந்ததுன்னா அவங்க பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து தோ நீங்கள் அந்த சிலை வாங்குகிற டைம்லாம் எனக்கு தெரியல, பட் தோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இதை வந்து நான் என் சேனல் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறது. அண்ட் அதை தவிர மண்டல பூஜை புக்கிங்கும் நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இதை தவிர வந்து நான் கனடாவில் இல்லை, நான் இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஆனால் லேட்டர் வந்து என்னால் நான் ஃப்யூச்சரில் கனடா வந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அம்மன் சன்னதி, கனடாக்கு நீங்கள் டூர் வரும்போது கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியாவே கோயில்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸ் எல்லா இடத்துலையுமே வந்து கோயில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற கோயில்களும் நீங்கள் வந்து பார்க்கலாம், முக்கியமாக இங்கே இருக்கிற அம்மன் சன்னதி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அம்மன் மேலே நெகையாவோ இல்லை அம்மனுக்கு வந்து சாத்துற உடையாவோ இல்லை அம்மனுக்கு அன்றைக்கி பண்ணுற பூஜை மூலமாக வர வைப்ரேஷன்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிச்சயமாக இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லைங்க, ஏன்னா இது அவங்க வந்து நீங்கள் அதை பண்ணுங்கன்னு கூட என்கிட்ட கேட்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வாலண்டியர் பண்ணேன். அம்மன் என் லைஃப்பில் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, என் லைஃப்பில் இருந்த பிரச்சனைகளை நீக்கியிருக்காங்க, எனக்கு இந்த குண்டலினி எனர்ஜி ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு விஸ்டம் வந்திருக்கு, இது எல்லாமே எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் வந்து எந்த லிமிட்டும் வைக்க முடியாது, என்னோட கிராட்டிடியூட் காமிக்கிறதுக்கு ஐ கேனாட் ஷோ ஹர் எனி லிமிட். அதனால நான் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஐ ஜஸ்ட் டெல் இட் டு பீப்புள், அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து அவங்க நீங்கள் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லக்கூட வேண்டாம், நானாகவே வந்து நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு சொன்னேன். இங்கே மட்டும் இல்லை, என்னோட மீதி இன்டர்வியூஸ்லையுமே நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். ஐபிசி இன்டர்வியூஸ் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கேயுமே வந்து இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன், அங்கேயுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யார் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு ஓகேயா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், உங்களோட ப்ரேயர்ஸ் என்ன அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் தென் கனடா வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அம்மனை நேரில் வந்து மீட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் கனடா வரல, நான் கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதையும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. உங்களோட வேண்டுதல், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்னு அதை சொல்ல மறந்துடாதீங்க. அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவுட் ஆஃப் கனடாவிலேருந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷனோட உங்களோட வேண்டுதல் என்ன அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அன்றைக்கி அவங்க அந்த பூஜை பண்ணும்போது அந்த வேண்டுதலையும் சேர்த்து வச்சுப்பாங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் கண்டிப்பாக ஆஷாட நவராத்திரி நல்லபடியாக நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் நான் மெடிடேஷனே பண்ணதில்லை, இப்போ வந்து ஆஷாட நவராத்திரியில் மெடிடேட் பண்ணுறேன், எனக்கு அம்மனோட கண் தெரியுது, மெடிடேட் பண்ணி டீப்பராக போகும்போது நான் அம்மனோட கண் பார்க்குறேன், எனக்கு அம்மனோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்லி தான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்குது, நீங்கள் சொல்லி தான் ஆஷாட பூஜையே நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, அம்மனை அவங்க வீட்டில் இன்வைட் பண்ணுறது, முக்கியமாக வந்து என்னோடய அந்த வராகி மகாமந்திரம் போட்டு நிறைய பேர் வீட்டில் அம்மன் பால் குடிக்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க, அந்த வீடியோஸ்லாம் எனக்கு மாற்றி மாற்றி அமைச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் 2 வருஷமாக வழிபாடு பண்ணுறேன், அம்மன் இது வரைக்கும் எதுவும் நான் கொடுத்து குடிச்சதில்லை, நான் கொடுத்து கூட பார்த்தேன், ஆனால் உங்கள் மந்திரம் போட்டு நான் கொடுக்கும்போது குடிக்கிறாங்க அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. இதுக்கெலாம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் அம்மன்கிட்ட மெடிடேட் பண்ணி மந்திரம், நீங்கள் வந்து உங்களை கூப்பிடணுன்னா அவங்க எப்படி கூப்பிடணும் அப்படின்னு மெடிடேட் பண்ணப்போ அவங்களா கொடுத்த மந்திரம் இது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து இந்த மந்திரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது வந்து அவங்க வீட்டில் ப்ளே பண்ணி அவங்க வீட்டில் இந்த மந்திரம் போட்டு அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னும் வந்து நான் அவங்கக்கிட்ட வாக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அம்மன் கேட்டு இந்த மந்திரம் போடும்போது அவங்க வீட்டுக்கு லாம் போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை, எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சி இப்போ நான் அவங்க ஒரு கடவுள், நான் வந்து இந்த பூமியில ஒரு ஏன்னா ஒரு புள்ளி மண் வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் இல்லையா, ஸோ அந்த பூமியே கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க கிட்ட அந்த பூமியே இருக்கு. என்னோட வேண்டுதலை கேட்டால் அவங்களே போறாங்க அப்படின்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் திஸ். கண்டிப்பா கண்டினியூ பண்ணி பூஜை பண்ணுங்க, நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்.